சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் திருவள்ளூர் நகர் நந்தனர் தெருவை சேர்ந்தவர்தான் தாமோதரன் வயது முப்பத்தெட்டு இவர் அதே பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் மாடியில் தாயான சரஸ்வதி வயது அறுபத்தி ரெண்டு மனைவியான தீபா வயது முப்பத்தாறு மகனான ரோஷன் வயது ஏழு மகளான மீனாட்சி வயது ஐந்து ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார் தாமோதரன் பம்மல் ஏழுமலை தெருவில் ஜவுளி கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார் ரோஷன் மீனாட்சி இருவருமே மீனம்பாக்கம் மற்றும் பல்லாவரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மற்றும் யூகேஜி படித்து வந்தனர் தீபா வீட்டிலேயே தையல் தொழிலும் செய்து வந்துள்ளார் தாமோதரனுக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமும் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியதுடன் ஐந்து வங்கிகளில் வீட்டுக்கடன் நகை கடனும் வாங்கியிருந்ததாக தெரிகிறது இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மைத்துனரான ராஜாவிடம் செல்போனில் பேசிய தாமோதரன் எனக்கு வாழ பிடிக்கவில்லை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு இணைப்பையும் துண்டித்துவிட்டார் இதனால் அடைந்த ராஜா தன் பெற்றோரை தாமோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் அவர்கள் அங்கு சென்ற போதுதான் கதவு வெறுமனையே சாத்தப்பட்டு இருந்தது தாமோதரனின் மாமனார் மற்றும் மாமியார் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளனர் அங்கு மகளான தீபா பேரனான ரோஷன் பேத்தியான மீனாட்சி மற்றும் தாமோதரனின் தாயான சரஸ்வதி ஆகியோர் கத்தியால் குத்தப்பட்டும் கழுத்து அறுக்கப்பட்டும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர் தாமோதரனும் கழுத்து மற்றும் கைகளில் அருந்த நிலையில் சுவரில் சாய்ந்து கிடந்தார் உடனடியாக அவர்கள் ஐந்து பேருமே குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் டாக்டர்கள் பரிசோதனையில் தீபா சரஸ்வதி ரோஷன் மீனாட்சி ஆகிய ஆகிய நான்கு பேருமே இறந்து போனதாக தெரியவந்தது தாமோதரன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் இதுகுறித்து சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிகிச்சைக்கு பிறகு தாமோதரனை கைது செய்து புலல் மத புழல் சிலையிலும் அடைத்தனர் தாமோதரன் தனது குடும்பத்தினரை கொலை செய்ததற்கு முன்பு பண மதி ம பண மதிப்பிழப்பால் அதாவது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பண மதிப்பிழப்பால் தன் தொழில் பாதித்ததால் கடன் அதிகமானதாக எழுதி எழுதிய கடிதம் அப்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த வழக்கு செங்கல்பட்டு மகளிர் கோட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் வக்கீலான சீதாலட்சுமி ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதியான வேல்முருகன் நேற்று முன்தினம் தாமோதரன் குற்றவாளி என்றும் தீர்ப்பளித்துள்ளார் இந்த வழக்கில் நேற்று அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது அதன்படி குடும்பத்தினரை கொடூரமாக கொலை செய்ததற்காக தாமோதரனை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோர்ட்டிலிருந்து தாமோதரன் புலர் சிலைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தற்கொலைக்கு முயன்றவரை காப்பாற்றி தூக்கு தண்டனை வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணுங்கள் கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி